இந்த இருங்கோவேல் தாயாதி முறையில் தனக்கு தூரத்து உறவினன் என்பதை கூட நினைக்காமல் எனக்கே எச்சரிக்கை ஓலை அனுப்பியிருக்கிறான் அந்த கரிகாலன். அவன் கொடியில் இருக்கும் புலியை இந்த இருங்கோவேல் என்ற சிங்கம் கடித்து குதறி சின்னா பின்னமாக்கிவிடும் என்பதை அவனுக்கு புரிய வைக்கிறேன். பாண்டிய பேரரசன் என்று பெயர் சூட்டிக் கொண்டிருக்கும் பெருவழுதி சிறுமதி கொண்டவனாக மாறி என் தாய்மாமனின் முத்தூர் கூற்றத்தின் மீது படையெடுத்தானே, இதற்கெல்லாம் என்ன காரணம்? வல்லரசுகளின் ஆதிக்க வெறிதானே? சரியாக சொன்னாய் பெருந்தேவி, அதே ஆதிக்க வெறியால் தான் இன்று அந்த கரிகாலன் வேளிர்கள் யாவரும் சோழ சாம்ராஜ்யத்திற்கு கப்பம் கட்ட வேண்டும் என்று ஓலை அனுப்பியிருக்கிறார். கரிகாலனை அடக்கி வைப்பதுதான் அதற்கு சரியான மாற்று வழி என்கிறேன் நான். பலே நாங்கூர் வேளாரே பலே! இந்த முதிர்ந்த வயதிலும் தங்களுக்கு இருக்கும் துணிச்சலும் வீரமும் வேளிர்குடியின் அனைவருக்கும் இருந்தால் நாம் கரிகாலனை வென்று நமது வலிமையை நிலைநாட்ட முடியும். நமது நாடுகள் கடுகளவுதான், ஆனால் கடுகு சிரித்தாலும் காரம் போகாது என்பதை நாம் அனைவரும் இணைந்து நின்றால் அவனுக்கு புரிய வைக்க முடியும். நாம் அனைவரின் படையும் ஒன்று சேர்ந்தால் அவனுடைய படையை முறியடித்து வெற்றி பெறலாம். என்ன சொல்கிறீர்கள்? எனது கரம் எப்போதும் உன்னோடு இணைந்து நிற்கும் நண்பா. நானும் உங்களுக்கு துணையாக நிற்பேன். நாங்கூராரின் வீர உரை எங்களையும் எழுச்சி பெற செய்துவிட்டது. நாங்களும் இணைந்து நிற்போம். வெற்றி நமதே. அப்படியானால் இப்பொழுதே இங்கேயே உங்கள் அனைவரின் சார்பாக நானே அவனுக்கு லிகிதம் அனுப்புகிறேன். கப்பம் கட்டுவது என்ற பேச்சிற்கே இடமில்லை. களத்தில் சந்திப்போம் என்று எழுதுகிறேன். கரிகாலன் என்னதான் செய்கிறான் என்று பார்த்து விடலாம். தளபதியாரே, வேளிர்களுக்கு நாம் அனுப்பிய ஓலைகளுக்கு அவர்களிடமிருந்து பதில் வந்துவிட்டதா? இன்னும் வரவில்லை அரசே. சின்னஞ்சிறு நாடுகள் தானே, என்று வேண்டுமானாலும் கையகப்படுத்திக் கொள்ளலாம் என்று விட்டு வைத்தால் நம்மையே ஏளனமாக நினைத்து விட்டார்களோ? ஏன் இன்னும் தாமதம் செய்கிறார்கள்? மாமன்னருக்கு என் பணிவான வணக்கம். என்ன? வேளிர்கள் அனுப்பியதாக கூறிக்கொண்டு ஒரு தூதுவன் வந்திருக்கிறான். சரி, வரச்சொல். ஆகட்டும் அண்ணா. தளபதியாரே. சொல்லுங்கள் அரசே. நாம் ஓலையில் குறிப்பிட்டபடி கப்பம் கொண்டு வந்து கட்டாமல் எதற்காக தூதுவனை அனுப்பியிருக்கிறார்கள்? அது தெரியவில்லை மன்னவா. குழப்பமாக இருக்கிறது. வணங்குகிறேன் மன்னவா. யார் உன்னை அனுப்பினார்கள்? வேளிர்கள். வேளிர்களா? தளபதியாரே, நாம் ஒவ்வொரு வேளிருக்கும் தனித்தனியாகத்தானே ஓலை அனுப்பினோம். ஆம் மன்னவா. பிறகு ஏன் இவன் வேளிர்கள் அனுப்பினார்கள் என்று பன்மையில் சொல்கின்றான்? அப்படியானால் அதன் பொருள்? அது அரசே, வேளிர்கள் அனைவரும் ஓரிடத்தில் ஒன்று கூடி பேசினார்கள். எல்லோர் சார்பாகவும் இந்த ஓலையை என்னிடம் கொடுத்து அனுப்பினார்கள். ஓ, தனித்தனியாக எழுதாமல் ஒன்றாக இணைந்து பேசி தீர்மானித்து ஒரே ஓலையாக அனுப்பிவிட்டார்களோ? அதாவது நாங்கள் அனைவரும் ஒரே கருத்து கொண்டவர்களாக விளங்குகிறோம் என்கிறார்களோ? எப்படியோ இதன் மூலமாவது அவர்களுக்குள் ஒற்றுமை ஏற்பட்டிருக்கிறதே. எது எப்படியானால் என்ன, மொத்தமாக வந்து கப்பம் கட்டினால் மகிழ்ச்சிதான். மன்னவா, லிகிதத்தை படிக்கலாமா? சோழ மன்னர் கரிகாலருக்கு எதிர்கால சக்கரவர்த்தி இருங்கோவேல் எழுதும் லிகிதம். என்ன துணிச்சல் இருந்தால் தன்னை சக்கரவர்த்தி என்று கூறிக்கொள்வான். எமது லிகிதத்தில் எம்மை சக்கரவர்த்தி என்று குறிப்பிட்டிருந்தோம் அல்லவா? அதற்கு எதிராக நானும் சக்கரவர்த்தி ஆவேன் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறான். மேலே படியுங்கள். வேளிர் குடியினர் எவரும் எப்போதும் யாருக்கும் கட்டுப்பட்டவர்கள் கிடையாது. பிறப்பிலேயே தமக்குரிய சுதந்திரத்தோடு பிறந்தவர்கள். தனித்தனி அரசமைத்து தனிக்காட்டு ராஜாவாக அவரவர் நாட்டில் வலம் வந்து கொண்டிருப்பவர்கள். எவருக்கும் கட்டுப்படாத சிங்கங்கள். அவர் புலி தன் வலிமையை காட்ட நினைத்தால் அத்தனை சிங்கங்களும் ஒன்றாக பாய்ந்து புலியை அடையாளம் இல்லாமல் சிதைத்துவிடும். எங்களிடம் கப்பம் கேட்டு அதை நாங்கள் வழங்குவதன் மூலம் உமக்கு அடிமை சாசனம் எழுதித்தர முடியாது. நீர் வடதிசையில் போர் தொடுத்து
சில மன்னர்களை வென்று அவர்கள் தந்த காணிக்கைகளே கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் வேளிர் குடியிடமிருந்து ஒரே ஒரு பொற்கழஞ்சை கூட பெற முடியாது. அப்படி பெற நினைத்து இங்கு வந்தால் உம்மிடம் இருப்பவையும் மிஞ்சாது. அதனால் இத்தகைய எண்ணத்தை இப்போதே விட்டுவிடுவது நல்லது. வேளிர்குடியினர் எவரும் உமக்கு கப்பம் கட்ட மாட்டோம். அப்படி கட்டித்தான் ஆக வேண்டுமென்றால் களத்தில் போர் புரிந்து வென்று பெற முடிந்தால் பெற்றுக் கொள்ளலாம். அல்லது சோழ நாட்டை எம்மிடம் தந்துவிட்டு ஓடி உயிர் பிழைக்கலாம். இங்கனம் வேளிர்கள் அனைவரின் சார்பாகவும் இருங்கோவே. சின்ன சிறு நாடுகள் தன்னந்தனியாக இருந்துவிட்டு போகட்டும் என்று நினைத்தால் எனக்கே அறைகூவல் விடுகின்றான அந்த இருங்கோவே. கையளவு நிலத்தை வைத்துக் கொண்டு கடல் அளவு பறந்து விரிந்த சாம்ராஜ்யத்தை கொண்ட சோழ பேரரசை எச்சரிக்கிறானா? தளபதியாரே, உடனே நமது படைகள் திரளாற்றும். நானே அதற்கு தலைமை தாங்கி போர் நடத்துகின்றேன். சிங்கங்கள் என்று சொல்லிக் கொள்ளும் அவர்கள் அத்தனை பேரும் சிறு நரிகள் தான். புலி பாய்ந்து வந்தால் அவைகள் ஊளையிட்டுக் கொண்டே ஓடி மறைய வேண்டியதுதான். அரசே, தாங்களே அவர்கள் நமக்கு சிறு நரிகள் என்று சொல்லிவிட்டீர்கள். அவர்களை அடக்க தாங்கள் செல்ல வேண்டுமா? தங்களிடம் உள்ள படைத்தலைவர்களில் எவரை அனுப்பினாலும் அவர்களை அடையாளமில்லாமல் அழித்துவிட மாட்டார்களா? தளபதியாரே, வேளிர்கள் எப்பொழுதும் நமக்கு பகைவர்கள் தான். ஆனால் அவர்கள் நமக்கு சமமானவர்கள் அல்ல என்பதால் தான் அலட்சியமாக இருந்துவிட்டேன். புயலாக பாய்ந்த தங்கள் முன்னால் பாறைகளாக இருந்த பேரரசர்களே காணாமல் போனார்கள் என்றால் இந்த சிற்றரசர்கள் அந்த புழுதிக் காற்றில் பறக்கும் தூசல்லவா? அதிலும் மற்ற வேளிர்கள் தங்களிடம் உள்ள அச்சத்தால் அடங்கிக் கிடப்பவர்கள்தான். அவர்களை தூண்டி விடுபவன் இந்த இருங்கோவேல்தான். நீர் சொல்வது உண்மைதான். இருங்கோவேலின் மிழலை கூற்றத்தை சுழலில் எரித்து கருகிய பாலை நிலமாக்கிவிட்டால் மற்றவர்கள் தாமாக வந்து பணிந்து விடுவார்கள். அதனால் அவர்களுக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு தருவோம். இருங்கோவேலை நம்பி பாறையில் மோதிய படகாக சிதறிவிட வேண்டாம் என்று தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் இறுதி எச்சரிக்கை அனுப்புங்கள். அவர்கள் புத்திசாலியாக இருந்தால் புலியின் பக்கம் இணைவார்கள். இல்லையேல் இருங்கோவேல் எனும் சிறு நரிக்கு அடிமையாகி சீரழிந்து போவார்கள். செல்லுங்கள். ஆணை மன்னவா. அமைச்சரே, மாமன்னர் சிந்தனையில் இருக்கும்போது அதை நான் கலைத்து விட்டேனா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. என்னுடைய சிந்தனையே, வேளிர் மன்னர்கள் நம்மை எதிர்த்து நிற்பதுதான். தாங்கள் கூறிய பெண்ணை பற்றி நான் அறிந்து கொண்டேன். தனிமையில் கூறுவதற்காக அவையில் அமைதி காத்தேன். அவளை பற்றிய முழு விவரங்களையும் அறிந்து கொண்டீர்களா? தெளிவாக தெரிந்து கொண்டேன் மன்னவா. இருப்பினும் அறிந்த விஷயங்கள் சரியானதுதானா என்று அறிவதற்கு அவர்கள் நாட்டிற்கே சென்று காண வேண்டியது அவசியமாகிவிட்டது. அப்படியானால் அவள் சோழ நாட்டை சேர்ந்தவள் அல்லவா? சோழ மண்டலத்திற்கு அருகே உள்ள ஊரைச் சேர்ந்தவள். அவள் பெயர் வானவன்மாதேவி. வானவன்மாதேவி அரச குலத்திற்குரிய பெயராக இருக்கிறதே. ஆம் மன்னவா, அவள் அரச குலத்தைச் சேர்ந்தவள்தான். வேளிர் குடியில் தோன்றியவள். நாங்கூர் வேளாரின் மகள். என்ன, வானவன் மாதேவி வேளிர் குடியை சேர்ந்தவளா? அதிலும் அவள் நாங்கூர் வேளாளர் மகளா? ஆம் மன்னவா. இந்த செய்தி முன்னமே தெரிந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஏன் மன்னவா? இன்றுதான் வேளிர்கள் அனைவருக்கும் இறுதி எச்சரிக்கை என்று ஓலை அனுப்பினோம். அதில் ஒரு ஓலை நாங்கூர் வேளாளருக்கும் அனுப்பப்பட்டதே. நான் விரும்பிய பெண் எனக்கு எதிராக செயல்படும் வேளிர்களில் ஒருவரின் மகள் என்பதை அறிவதற்கே சங்கடமாக இருக்கிறது. மன்னவா, வேளிர்கள் அனைவருமே தங்களுக்கு எதிரானவர்கள் என்று சொல்லிவிட முடியாதே. என்ன அமைச்சரே இப்படி சொல்கிறீர்கள்? இருங்கோவேல் அனுப்பிய ஓலையில் கையெழுத்திட்டிருந்தவர்களில் நாங்கூர் வேளாளரும் ஒருவர் என்பது தங்களுக்கு தெரியாதா? நன்றாக தெரியும். ஆனால் அவர் அதில் தாமே விரும்பி கையெழுத்திட்டாரா?
இனி நாம் மட்டும் விலகி நின்று என்ன பயன் என்று நினைத்து வேறு வழியின்றி அப்படி செய்தாரா? இருங்கோவேளை வேளிர்கள் அனைவரும் தங்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்டிருப்பதால் அவனுடைய கட்டாயத்தினால் இவ்விதம் செய்ய நேர்ந்ததா என்பதையெல்லாம் நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? தாங்கள் சொல்வதும் சரிதான். ஆனால் இப்பொழுது நமது ஓலை அவரிடம் சென்று சேர்ந்திருக்குமே, அதை கண்டு மனம் வெதும்பி இருக்கும். அவரிடம் சென்று எப்படி பெண் கேட்க முடியும்? மன்னவா, எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. சொல்லுங்கள். புலவர் காரிக்கண்ணனார் தமிழறிந்த அனைவருக்கும் பொதுவானவர். அதனால் அவரை அங்கு அனுப்பி வைத்தால் நமது ஓலையால் ஏற்பட்ட மன வருத்தம் நீங்கும்படி பக்குவமாக பேசி பெண் கேட்டு சம்மதமும் வாங்கிவிடுவார். அருமையான யோசனை. உடனே அவரை நானே சந்தித்து நடந்ததை சொல்லி நாங்கூருக்கு அனுப்பி வைக்கிறேன். அப்படியே ஆகட்டும் மன்னவா. வானவன் மாதேவி, ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருந்தால் மறுகணமே அங்கு வந்திருப்பேனே. ஏன் புலவர் பெருமானே, நான் தங்களை காண இங்கு வரக்கூடாதா? இந்த பரந்த சாம்ராஜ்யமே தங்களுடையதாக இருக்கும் போது தங்களை இங்கு வரக்கூடாதென்று நான் சொல்வேனா? ஊருக்குள் எனக்கென்று ஓர் இல்லத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தாலும் இந்த அரண்மனையில் அமர்ந்து கவிதை ஏற்றுவதற்கு இப்படி ஒரு அற்புதமான இடத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர்களே. இங்கு தங்களோடு அமர்ந்து உரையாடுவதே ஓர் இனிய அனுபவம் அல்லவா? பிறகு ஏன் என்னை கண்டு பரபரப்படைந்தீர்கள்? இந்த எளியவனை தேடி தாங்கள் இவ்வளவு தூரம் வர வேண்டுமா என்பதற்காகத்தான் அப்படி கேட்டேன். தாங்கள் எளியவரா வலியவரா என்பதல்ல முக்கியம். சந்த கவி இசைத்து செந்தமிழ் பாடும் புலவர் தாங்கள். அத்தோடு என் மனதில் உள்ள எந்த கருத்தையும் தங்களோடு மட்டுமே நான் கலந்து பேசுகின்றேன். ஏனென்றால் தாங்கள் ஒருவரே எனது நம்பிக்கைக்குரிய நண்பர். அது என் பாக்கியம் மன்னவா. இப்போது கூட ஏதோ ஒன்றை பற்றி தனிமையில் என்னிடம் உரையாடுவதற்காகத்தான் தாங்கள் வந்திருக்கிறீர்கள் இல்லையா? ஆஹா, குறிப்பறிந்து உரையாடுவதில் தங்களுக்கு நிகரானவர் எவருமே இல்லை புலவரே. நமது தமிழ் இலக்கியங்களில் அகம் புறம் என இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறதே, அது ஏன்? வீரம், வீரத்தின் விளைநிலமாக விளங்கும் போர்க்களம். அக்களத்தில் ஆயிரம் ஆயிரம் வீரர்கள் ஆயுதங்களை வீசி நடத்தும் யுத்தம். இவற்றை பாடுவது புறம். வீரம், வீரத்தின் விளைநிலமாக விளங்கும் போர்க்களம். அக்களத்தில் ஆயிரம் ஆயிரம் வீரர்கள் ஆயுதங்களை வீசி நடத்தும் யுத்தம். இவற்றை பாடுவது புறம். காதல், காதலின் விளைநிலமாக விளங்கும் இரு இதயங்கள். அவர்கள் பிரிந்திருக்கும் நிலை ஏற்படும் போது அவர்கள் மனதில் நடக்கும் யுத்தம். இவற்றை பாடுவது அகம். ஆஹா புலவரே, அகமும் புறமும் வேறு வேறானாலும் அவற்றுக்குள்ளும் ஓர் ஒற்றுமை இருப்பதை அழகாக கூறிவிட்டீர்கள். அத்தோடு நீங்கள் ஏன் இதை பற்றி கேட்டீர்கள் என்பதையும் கூறட்டுமா மன்னவா? எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம். புறம் பற்றி பாடும் யுத்தங்களையே சந்தித்துக் கொண்டிருந்த உங்கள் மனதில் அகம் பற்றி பாட வேண்டிய யுத்தம் தொடங்கிவிட்டது.
காரிக்கண்ணனாரே, நீங்கள் புலவர்தானே? மனதிற்குள் புகுந்து பார்க்கும் மாய வித்தையை கற்றவராக எப்பொழுது மாறினீர்கள்? இதற்கு மாய வித்தை தேவையில்லை மன்னவா. மனோ தத்துவம் தெரிந்தால் போதும். ஓஹோ, இலக்கியத்தில் அகம் என்ற ஒன்று இருக்கிறது என்பது பற்றியே நினைக்காத தாங்கள் இன்றுதானே முதன் முதலாக அதை பற்றி பேசுகிறீர்கள். சொல்லுங்கள், யார் அந்த பெண்? எங்கிருக்கிறார்? எப்போது தாங்கள் அவளை சந்தித்தீர்கள்? அதையெல்லாம் சொல்வதற்காகத்தான் தனிமையில் இருக்கும் தங்களை தேடி நான் இங்கு வந்தேன் புலவரே. இரு நாட்களுக்கு முன்பு நான் வேட்டையாட காட்டிற்கு சென்றேன் அல்லவா? ஆ, அந்த நாளை எங்களால் மறக்க முடியுமா? வேட்டையாட சென்ற தாங்கள் இரவு திரும்பாததால் அரண்மனையே பதறி போனதே. அன்றுதான் நான் அவளை முதல் முதலாக சந்தித்தேன். அதுவும் எந்த நிலையில் தெரியுமா? இம்முறை நீ தப்பிக்க முடியாது. தாங்கள் தான் கூச்சலிட்டதா? ஆமாம். என்ன நேர்ந்தது? பாம்பு கடித்து விட்டது. சற்று காலை காட்டுங்கள். செப்பு உறங்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம். முதலில் நான் கேட்கும் வினாக்களுக்கு நீங்கள் விடை சொல்லுங்கள், பிறகு உறங்கலாம். அப்படி என்ன கேட்கப் போகிறாய்? யார், உன் பெயர் என்ன? அதையாவது சொல்லிவிட்டு போ. சொல்ல மாட்டேன். ஏன்? அதை தெரிந்து கொண்டால் நீங்கள் எனக்கு ஏதாவது கைமாறு செய்ய முன்வருவீர்கள். அது நான் உங்கள் மேல் காட்டிய அன்பையே அவமதிப்பது போல் ஆகிவிடும். நான் வருகிறேன். மன்னவா, ஆபத்திலிருந்து தங்களை காப்பாற்றிய அந்த பெண் காலமெல்லாம் தங்களுக்கு அருகே இருக்கும் தகுதி படைத்தவர்தான். அவர் யாரென்று தெரியுமல்லவா? அன்று அவள் என்னிடம் தன்னை பற்றி எதுவுமே சொல்லவில்லை. ஆனால் அமைச்சர் அவளை பற்றிய முழு விவரங்களையும் தற்பொழுதுதான் என்னிடம் சொன்னார். அப்படியா? சொல்லுங்கள், யார் அவர்? நாங்கூர் வேளாரின் மகள் வானவன் மாதேவி. பிறகென்ன, உடனே சென்று பெண் பேசலாமே. அதில்தான் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. மாமன்னரின் விருப்பத்திற்கு மாறாக ஒரு சிக்கலா? அது எப்படி ஏற்படும்? யார் ஏற்படுத்தினார்கள்? வேறு யார், நான் தான். தாங்களா? ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? வேளிர்கள் அனைவரும் நமது பேரரசுக்கு கட்டுப்பட்டு கப்பம் கட்ட வேண்டும் என்று எச்சரிக்கை ஊலை அனுப்பினேன். அது நாங்கூர் வேளாருக்கு சென்ற பிறகுதான் நான் பார்த்த பெண் அவருடைய மகள் என்பதே தெரிய வந்தது. இயல்பாகவே வேளிர் குடியினர் என் மீது பகை கொண்டவர்கள். இருங்கோவள் வேறு அந்த பகை நெருப்பை விசிறிவிட்டுக் கொண்டிருக்கிறான். இந்த நிலையில் அங்கு யார் செல்வது? இருக்கும் நிலையை எடுத்து சொல்லி பக்குவமாக இதை பற்றி யார் பேசுவது? நான் சொல்கிறேன் மன்னவா, இதைவிட மகிழ்ச்சியான தருணம் என் வாழ்வில் வேறென்ன இருக்க முடியும்? போர்க்களமே கண்ட எங்கள் மன்னர் காதல் களத்திற்கு செல்ல விரும்பும் போது அதற்கு நானும் துணையாக இருக்கிறேன் என்ற பெருமை எனக்கும் கிடைக்கும் அல்லவா? மன்னவா, ஒரு கோரிக்கை. சொல்லுங்கள் புலவரே. நாங்கூர் வேளார் மகளை மணப்பதன் மூலம் அவர் உங்களுக்கு மாமனாராகி விடுவார். அதனால் கப்பம் கட்டுவதிலிருந்து அவருக்கு விலக்கு அளிக்கலாம் அல்லவா? இதை தாங்கள் என்னிடம் கேட்க வேண்டுமா என்ன? என்னை கேட்காமலே அவ்விதம் சொல்லும் உரிமை உங்களுக்கு உண்டு. சென்று வாருங்கள். ஆகட்டும் மன்னவா.
மன்னர் கரிகாலர் சமீபத்தில் எங்கோ ஓரிடத்தில் தங்கள் மகளை பார்த்திருக்கிறார். வானவன் மாதேவியின் அழகும் குணமும் அவருக்கு மிகவும் பிடித்துவிட்டது. என்ன அப்படியானால்? ஆம், நாங்கூர் வேளாரே, மாமன்னர் கரிகால் சோழருக்காக தங்கள் மகள் வானவன் மாதேவியை பெண் கேட்பதற்கே நான் இங்கு வந்தேன். வேளிர்குல வீரர்களே, எப்பொழுது அந்த கரிகாலன் இறுதி எச்சரிக்கை என்று எழுதிவிட்டானோ, இனி அவனிடம் வேறு எதுவும் பேசி பயனில்லை. ஓலை அனுப்புவதும்